ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ரசிகன் ஆர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். கடைசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இவனை டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. இவனோட பவர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணல. அந்த ட்ரைக்குக்கு எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மோடில் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டைனோசர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பைன் பிரேக்கர் தான் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான டைனோசர்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறேன், கடிக்கிறானா? காலேஜுக்கு தூக்கிறோம். ஆமாங்க, ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா கடிக்கிறான். செகண்டு பார்த்தீங்கன்னா டி, நம்ம எய்ம் பண்ணுற பக்கம் ஏதோ தூக்கி போடுறாங்க. இருங்க, கீழே எய்ம் பண்ணி பார்ப்போம். போடுறான், இருங்க, இப்போ போட மாட்டேங்கிறான். ஆ, போடுறான் பாருங்க. டே, வெடிக்குதுங்க. அது வெடிச்சு அதுலேருந்து நிறையா வெடிக்குது. அதுலேருந்து ஒரு அஞ்சு அராட்டா பிரிஞ்சு வருது, ஒரு ராக்கெட் மாதிரி. ஓகே, நைஸு. வேறு என்ன போடுற வச்சுருக்கேன்? ஆனால் சூறாவளி பவர் இதில் மாட்டினானுங்கன்னா அவ்வளோதான். இந்த சூறாவளியில் மாட்டினவனுங்க கண்டிப்பாக செத்தானு கைஸ். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ பெருசு, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது பெருசாகும் போல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பவரு. நெக்ஸ்ட்டு சும்மா சுடுவான்னு பார்த்தா. ஆமாம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சுடுறான். அதுக்கப்புறம் வேறு எந்த பவருமே இல்லை. வேறு ஏதாச்சும் இருக்கா? என்ன புழக்கை போடுறான்? ஏங்க, புழக்க போடுறது ஒரு பவருங்க. அதுக்கு ஒரு பட்டன் வச்சுருக்கானுங்க. எதுக்கடா அதுக்கெல்லாம் பட்டன் வச்சுருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. புழக்கை அவனுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போட்டால் போதும். இது என்ன, நான் அமுத்தி போடுற மாதிரி இருக்க பாருங்களேன். பட்டன் அமுத்துனீங்களே, புழக்கை போடுறான். ஐயா ஐயா. சரி கைஸ், இவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி இருங்க, இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிரேப்பில் ஏற்றி வச்சுக்குவோம். சப்போஸ் அங்கேருந்து பறந்து வர மாதிரி இருந்தால் இவனை இது பண்ணிட்டு தான் வரணும். ஓகே, வாங்க இப்போ போய் இவனுக்கு மெயினாக லெவலப் பண்ணணும். எங்கே போய் லெவலப் பண்ணுறேன்னு வேறு தெரியலண்ணே. ஏன்னா நம்ம பக்கத்தில் எங்கேயுமே டைனோசரே இருக்கிறது இல்லைங்க. என்ன ஆச்சுன்னே தெரில, எல்லாம் செத்துட்டானுங்க போல இருக்கு. இருங்க, ஆல்ரெடி லெவலப் வந்திருக்கும் போல இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு போட்டு விட்றலாம் கைஸ். ஏன்னா அப்போ தான் டக்கு டக்குன்னு போய் நம்ம லெவலப் பண்ணி வர முடியும். ஓகே, இங்கே ஒரு சின்ன டைட்டன் இருக்குது, வெடியே போடுறான். வெடி எந்த அளவுக்கு போகிறா இருக்குன்னு பார்ப்போம். டம்மு டம்முன்னு சூப்பராக இருக்குதுல்ல வெடிக்கிறத பார்க்குறக்கு. தே, மரத்தரையெல்லாம் சாய்ச்சி போட்டாமச்சாங்கிற மாதிரி மரமெல்லாம் சாஞ்சு விழுக்குதுங்க. சரி, அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு டைட்டன் கொண்டோம்னாவே நமக்கு பார்த்தீங்கன்னா லெவலப் போகிற அளவுக்கு நமக்கு டீசண்டான லெவலப் பார்த்திங்கன்னா வந்துடும். நம்ம அந்த பக்கம் போகலாம் கைஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான டைட்டன் சுற்றிக்கிட்டு இருக்கும். தண்ணியில் பாருங்கள் தலைவர் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கானே. ஏ டைட்டனை பார்த்துட்டுங்க, இன்னொரு பவரை போடு. என்னடா அங்கே சுட்டுறேன்? ஏங்க, புல்லட்டு பாருங்கள் அங்கே போய் வெடிக்குது. இங்கே தானே சுட்டேன். ஆ, வெடிக்குது பாருங்கள். கடி கடிக்கிறான். ஓகே, சரி, இன்றைக்கி எப்படியோ லெவலப் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன் அவனை ஓரளவுக்கு. பட் இவனும் அந்தளவுக்கு பவர், ஐ மீன் என்ன சொல்கிறது, ரொம்ப டெரராகலாம் இல்லை கைஸ். சும்மா அந்த ஒரு வெடி மட்டும்தான், அந்த ஒரு வெடி பவர் மட்டும்தான் பார்க்குற கொஞ்சம் டெரராக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஓகே, நமக்கு ரிக்ஸ் இருக்கான். ரிக்ஸு செத்து ரிக்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான். இல்லைங்க, சுடமானிக்கிறான். என்னாச்சுன்னு தெரியலைங்க, சுடமானிக்கிறான். செத்துப்போ செத்துப்போ. ஓகே, இருங்க, லெவலப் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். 54 லெவலப். ஓகே, 3, 2, 1. மீலி டேமேஜ் பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே போட்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெல்த்து கைஸ். ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா 1 million மேலே பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்கணும். ஓகே, 1 million தாண்டிட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்டாமினா ஆக்சிஜன் கொஞ்சம் போட்டுவிடுவோம், தண்ணிக்குள்ளே போனோம்னு போவோம். மூவ்மெண்ட் ஸ்பீடு இதே போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்கான். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா நான் மீலி டேமேஜ் போட்டு விட்டுட்டேன். டே டைட்டன் எங்கடா இருக்கேன்? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு டைட்டன் இருக்குது. பவர் போடுவோமா என்ன பார்ப்போம். போடு போட்டு 4 million டேமேஜா? அங்கே பாருங்க தலைவரே, தலைவரே 4 million டேமேஜ் பண்ணுறீங்களா தலைவரே? அது அந்த புல்லட்டில் வேறு மாதிரி தலைவரே. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரைமல் கிரியாப்பன் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம நீ பாஸ் வெயிட் மட்டும் முடிஞ்சால் போது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. போடுறோம் சாவடி. என்னங்க வெடிக்கல, அவன் வெடிச்சிருப்பார்னு நினச்சான். குண்டை போடுறான். இருங்க, குண்டை போட்டு இவங்க சாவடிக்கணும்னு ஒரு சபதம் எடுத்துருக்கேன். குண்டை போட்டு என்ன சாகவே மாட்டேங்கிறான், துரத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். டேய் இருறா, அவனை குண்டை போட்டு சாவடிக்கணும்னு ஒரு சபதம் எடுத்துருக்கேன்டா. என்னங்க குண்டில் சாக மாட்டேங்கிறானுங்க கிளாஸி. டீ 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 டீ, என்னடா நடக்குது கசகசன்னு. இவன் வேற, டேய் நீயும் குண்டை போட்டுட்ருக்கியாடா. ஓ, அந்த குண்டு மெயினாக பட்டோன்னா 4 million டேமேஜு. ஹெல்த்து குறையுதுங்க, நமக்காக குறையுது இல்லை இவனுக்கு குறையுதான். இல்லை இல்லை, இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா டீ 2 முட்டை வச்சுருக்காங்க. நம்ம மேப்பே முடிக்க போகிறோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா. மெகா பத்திகஸ் இருக்குங்க, வந்ததுக்கு ஒரு ஃப்ரீ எனர்ஜி கிடச்சிருச்சு. குட்ற எனர்ஜியா, நைஸு. பனிப்பிரதேசத்தில் அது இந்த பக்கம் இப்போ தான் ஃபஸ்ட்டு மே ரீபேர் வருதுடா. ஓடலாண்டா ஓடலாண்டா, நிற்க வேண்டாங்க, போயிட்டே இருக்கலாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த க்ரியா பேன் தான் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. க்ரியா பேன், க்ரியா பேன், க்ரியா பேன். என்ன பண்ணுறது? ஐயோயோ, ஃபால் டேமேஜுக்குதாகவும். நல்ல வேலை ஃபால் டேமேஜ் எல்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா அவளாடி. ஆமாம், வழி விடாமல்
என்னாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகும் போல இருக்கு இந்த தண்ணி. இந்த இடத்துக்கெல்லாம் வந்துருக்கோமா இல்லை இப்போதான் வரணா? புதுசாக இருக்குங்க இந்த இடத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி வந்த மாதிரியே எனக்கு தெரியல. டர்க்கி இருக்குங்க, போடுறா வெடியா சாவுட்டு. அந்த டர்க்கி செத்துச்சா? அப்படிங்க சாக மாட்டேங்குது, செத்துருச்சுங்க. டம்மு டும்மு டம்மு டும்மு டும்மு. ஆ இவன் வரா, ஏன்னா இப்போ தான் வெடி போட்டா அதுக்கு செத்துருக்கணுமே நீ. ஆ அப்படி சாவு யாருக்கிட்டேன். சரி போவோமா, போகலாண்டா போகலாண்டா. மறுபடியும் ஃபால் டேமேஜ் ஆகுமோ? இங்கே பாருங்க யார்லேயும் நடந்து வந்துகிட்ருக்கான் ரைட்டு. ஆனால் ஃபால் டேமேஜ் எல்லாம் இது ஆகலை, அப்படியே லைட்டாக மெதுவாக ஸ்லோ மோஷனாக பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கான். சரி லெவலப் வந்துருக்குதுங்க. ஸோ நீ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஹெல்த்து தான் போட்டுவிட போகிறேன். ஹெல்த் 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 போட்டுதா ஸ்டாமினா, அவ்வளோதான் ஹெல்த் 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 அவ்வளோதான் கைஸ். இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவல் பண்ணியாச்சு. பாஸ் ஃபைட்டுக்கு இப்போ தயார்னு நினைக்கிறேன். இவனை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக பீட் பண்ணிடலாம் பாஸை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி வாங்க போவோமா. டேன் 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 டேன். எங்கங்க நம்ம வீடு இங்கே இருக்குது? வீட்டை தாண்டி வந்துட்டோம். ஆ வீடு இங்கே தாங்க இருக்குது. நம்ம கூட வீட்டை தாண்டி வந்துட்டோம்னு நினச்சேன். இருங்க, இந்த பாறை தானே நம்ம வீடும். கைஸ் இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம மேக்ஸிமம் எல்லாமே இந்த மேப்பில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் டிராஃபி எடுக்கணும் கைஸ். டிராஃபி எடுக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்கமான எனர்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா எனர்ஜியுமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒவ்வொன்றிலி 8 எனர்ஜி பார்த்தீங்கன்னா வேணும். அது இல்லாமல் எல்லா பாஸையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணும். ஐயோ அந்த பாஸை பீட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான காரியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி இதில் என்னென்ன பாஸ் இருக்கோ எல்லா பாஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? என்னடா சொல்கிறேன், ஒரே வீடியோவில் இத்தனை பாஸை பீட் பண்ண போகிறேன்னு? ஆமாங்க ஐஸ், எனக்கு வேறு வழி தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லா பாஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனை வச்சே பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஒவ்வொரு பாஸோட பேரையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணும். இருங்க, அது மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாஸ் ஃபைட் நேம் எல்லாமே நோட் பண்ணியாச்சு கைஸ். ரொம்ப நாளாக இன்வென்ட்ரியில் நமக்கு டெக் ஆர்மர் ஏதோ நல்லா ஹை லெவல் இருக்காமா, ரெட் கலர் ஆர்மரு, அதை போடுங்க ப்ரோன்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டுடுறேன். ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் க்ளவுஸும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. வேறு என்ன ரெட் கலரில் இருக்குது? ஆ ஃபேண்ட்டு லெக்கின்ஸு. இது ஆனால் இது அசன்டன்ட்டா வல்கானிக் லெக்கின்ஸ். ஆமாங்க, நம்ம கேட்ட லெக்கின்ஸ் இல்லையாட்டிருக்கு. ஆ இது இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு வேறு டெக்கில் அந்த ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அதை போட்டோம்னா அங்கே பாருங்கள் கலரே வேறு மாதிரி இருக்குது. இந்த ஆர்மரோட கலரு ரெட் கலர் இருக்கிறதுனால கலரே பார்த்தீங்கன்னா நார்மல் டெக் ஆர்மர் மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டே இவனே ஹால் கட்டப் பாருங்க, சூப்பராக இருக்குதுல்ல. சரி இருங்க, நமக்கு இதுக்கு இது இருக்கான்னு பார்க்குறேன். செஸ்ட் பீஸு இல்லையாட்டு இருக்குதுங்க. ஷூ வேணா இருக்குது. ஷூவும் பார்த்தீங்கன்னா டெக்கில் இருக்குது. செஸ்ட் பீஸை காணாமே சர்ச் பண்ணி பார்ப்போமா? செஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணிட்டேன், இல்லை கைஸ். டார்சோன் இது சர்ச் பண்ணமோ? டார்சோன்னு சர்ச் பண்ணியாச்சு, அப்பவும் பார்த்தீங்கன்னா இல்லை. இருக்கிறத பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. சரி ஓகே, நம்ம இப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு இது பண்ண வேண்டியதான். நை சரி, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒவ்வொரு பாஸ் ஃபைட்டும் இவனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைன் பிரேக்கரை வச்சு அப்படியே லெவலப் பண்ண மாதிரியும் இருக்கும், அப்படி இது பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவப்பல்ல ஏற்றிடுவோம். பாஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமேனா பார்த்தீங்கன்னா நம்ம இவனை இதில் ஏறிக்குவோம். ஐயோ ஆல்ரெடி பேக் வெயிட்டாக இருக்குங்க. இருங்க, நான் ஆல்ரெடி காலி பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? இல்லைன்னா போய் பாஸை பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதாக இருக்கும். அதனால தான் ஓகே, முக்காவாசி இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி போய் ஒவ்வொரு பாஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம A to Z, அதாவது ABCD இருக்கா? ஸோ நம்ம கடைசியிலேருந்து வரப்போகிறோம். ஜட்டு YX அந்த மாதிரி பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமல் கிரியோப்பனை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது மேலே ஏறிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேனர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸ்கேனரில் ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தேல், அதோட பேர் என்னென்னா ஸ்கேனர். ஓகே, ஸ்கேனர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். 34-28 ஆமாம், 34-28 நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்பை கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். 34-28 ஆமாம் கைஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது. 34-28 ட்ராகன் இருக்குங்க. இப்படி இருந்தாலும் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ராகனை பீட் பண்ண போகிறேன். ஓகே, எனர்ஜி கிடச்சிது. இங்கே எங்கேயோ டூடோ ரெக்ஸ் ஏதோ பார்த்தனே. ஜோம்பி ரெக்ஸா? நான் கூட ஏதோ டூடோ ரெக்ஸ் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்னங்க ஏதோ புதுசாக வருது? இதெல்லாம் ஆல்ரெடி பீட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி அன்லாக் ஆகிருக்கணும். என்னென்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, 34-28 தானே. வாங்க போய் ஃபஸ்ட்டு அந்த தேல் பாஸ் ஃபைட்டு நம்ம ஸ்பைன் பிரேக்கரை வச்சு பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். எஸ் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு.
ஸோ இப்போ நம்ம ஸ்பைன் பிரேக்கர் எடுத்து இவன் டம்மி தான் கைஸ். இப்போ பெருசாக அட்டாக்லாம் பண்ண மாட்டான். நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பைன் பிரேக்கரை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணுவோமா? 3, 2, 1 டே தலைவரை வெளியே வாடான். நம்ம யாருன்னு இவனுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை, பட் இவனோட இது வேணும், அதனால நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். போடுறா குண்டன், டி டி இருறா, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம்ரா, வரண்டா. ஏங்க கொடுக்கல இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. குண்ட போடுறா, குண்ட போடுறா, மயக்கம் போட்டு கீது உண்டுறாது. ஐயோ மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. அங்கே பாருங்கள் டார்ப்பரை, நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை குடிச்சே ஆகணும். இன்னும் இவ்வளோ தூரம் போனால் மறுபடியும் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டான். ஐயோ ஏங்க ஸ்பைன் பிரேக்கர் இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. அங்கே பாருங்கள் ஸ்பைன் பிரேக்கரை மறைக்க போட வச்சுட்டான். இருங்க அழுங்க அப்படி, நான் போய் அவனுக்கு ஹீலிங்ஸ் மட்டும் வச்சு விட்டு வந்துடுறேன். ஏங்க யாரும் பேசாதீங்க, பேசாதீங்க, அமைதியாக இருங்க. நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனுக்கு கன்சியூம் மட்டும் கொடுத்தனா போதும். ஓகே கொடுத்துட்டேன், எந்திரிச்சிடுவான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எந்திரடி, நீங்கள் எந்திரிக்க முடியும், எந்திரிச்சிடும். டார்பரை பார்த்தீங்களா, இதுக்கு தான் முதலே குடிச்சிருக்கணுங்கிறது. இதை வாங்கிக்க, டார்பரை ஏற்றி விட்றாங்க பக்கி பையன். டார்பரை ஏற்றுறது மட்டும் இல்லாமல் இதை பண்ணி விட்றான். நல்லா அட்டாக் பண்ணல, அட்டாக் மூடு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண இருக்கு. போடுறா சாப்பிடும் வெடி வெடி வெடி. ஆனால் வெடிக்கிறதுல எல்லாம் டேமேஜ் ஆகுது ஆகுது ஆகுது. அப்போ கீழே வெடிக்க விடாம பக்கத்தில் போடு. என்ன இதுவும் டேமேஜ் பண்ணுறாங்கன்னா என்ன, இது எதோ சுடுற மாதிரி இருக்குதுங்க பார்த்தா. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறான், அவ்வளோதான் செத்தான் நினைக்கிறேன். ஃபைனலி அவனை பீட் பண்ணதுக்கு புக்னிஷா ட்ராங்க்யூ ரீஃபுல்லா. இருங்க இருங்க இருங்க, எதோ புதுசாக ஆட் ஆயிருக்கு கைஸ். புக்னிஷியா ட்ராங்க்லைசிங் ரீஃபுல்லா புதுசாக இதாக இருக்கு. அடி மயக்கம் போடுறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்க அந்த இது. இவன் கொடுத்துட்டாங்க ஃபைனலி. இங்கே பாருங்கள் இந்த புல்லெட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹை டார்பர் பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும் போல இருக்கு. வேற மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. டி தேலை பீட் பண்ணோன்னு அவனே கொடுத்துட்டாங்க. சூப்பர் வெறித்தனம் ஓவர்லோடேட். சரி ஓகே, அவனை பீட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட இது ரேர் பீஸ் ஆ ஹெட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிதான். வழக்கம் போல கிரையோ பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாடி. நீ உள்ளே போயிடுறான், ஸ்கேனர் ஆன் பண்ணு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் டைட்டன் கைஸ், அவங்க இருக்கு 53, 84 இந்த கடைசியில் இருப்பான் போல இருக்கு 53, 84. சரி வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். நம்ம கிரேவ் பண்ண எடுத்துட்டு 53, 84 தான் அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தான். ஆமாம் கைஸ் இவன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டைம். எதுக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம போனப்போ பார்த்துட்டு மறுபடியும் ஸ்பான் ஆகிட்டான்னு கூட சொல்லியிருக்கோம். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிறதால ஏ இரு மேண்டி கோராட்டிருக்கு, இரு இரு இரு, நமக்கு அந்த எனர்ஜி வேணும். மேண்டிக்கு ஒரே தான் கைஸ் எனர்ஜி, எடுத்துகிட்டு போயிடும். டே வாடா வாடா வாடா. ஃபைனலி அவனோட எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. போகிற வழியில் ரேண்டம் ஸ்பாட் கைஸ், இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா மறுபடி ஃப்யூச்சரில் நம்ம எல்லா எனர்ஜி கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஃபைட்டும் இருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட்டும் பண்ணி, சரி இருங்க அந்த பாஸ் ஃபைட்டு கண்ணில் பார்த்துட்டோம்ல, கையோட அந்த பாஸ் ஃபைட்டை பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். மொசோங்க வேறு யாரும் இல்லை, மொசோ இல்லை, அவன் பேர் ஏதோ டெம்பஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், டெம்பஸ்டோ ஏதோ ஒரு அஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைன் பிரேக்கர் தலைவரே வாங்க. டே எங்கடா ஸ்பைன் பிரேக்கர் செலக்டே ஆகலை, வாருங்கள் வாருங்கள். இன்றைக்கி உங்களை வச்சு பண்ண போகிற பாஸ் ஃபைட் இவனை வச்சு பண்ணையில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சூற வழி வர போடுவான், என்ன பண்ணுவான்னு தெரில. ஷாக் விட்றாங்க, ஷாக்கெல்லாம் அசர மாட்டான்னு இந்த டிபிஜி. போடுறா வெடியா, வெடிக்குதா? என்னடா பக்கத்தில் இருக்கிற ஆலையெல்லாம் அடிக்கிற கூட்டிகிட்டு வரேன். என்னோடய பவர் என்னன்னு தெரியும்ல, ஓரளவுக்கு நல்ல ஹையாகவே டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவன். பட் வெடிக்க வைக்கிறான், ஆ வெடிக்க வைக்கிறான். போடுறா வெடியா, வாங்கு வாங்கு, இன்னொரு வெடி போடுவான்ல இங்கே, அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. டி டி கீரா ஒரு ஹீலிங்ஸை போட்டு போயிடலாம். நீங்கள் ஹீலிங்ஸை காணா, ஐயோயோ ஹீலிங்ஸ் எடுத்துகிட்டு வரல. இல்லையா அவன் பேக்லேருந்து அதை எல்லாத்தையும் எடுத்தேன். எஸ் இருங்க ஒருக்கா ஹீலிங்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன், ரெண்டையும் போட்டு விட்ருவோம். நான் வாங்கிக்க வாங்கிக்க, போட்டு விட்டோம்னா இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை கைஸ். அவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ணோம்னா ஒரே அடியில் முடிச்சு விட்ருவேன், அது வேறு மேட்ரு. பட் பையன் பாவன்னு பார்த்தா இங்கே சாகம் பண்ணிக்கிறான், வெடியை போட்டு தான் கொல்லணும் போல இருக்கு. டே அந்த வெடியில் அடி வாங்கடா, வெடியில் அடி வாங்காமல் வாங்காமல் ஒடியாந்துடுறாங்க. இருங்க ஹெல்த்தை போட்டுக்கலாம், குடிடா ஹெல்த்தை. ஏங்க இவ்வளவுமே இன்னுமே டஃப் கொடுக்குறாங்க தலைவர், பாருங்களேன். இவ்வளவு பவர் ஆகியுமே இன்னுமே டஃப் கொடுக்குறானுங்கன்னா நம்ம பவர் ஆகாமல் இருந்தால் என்ன ஆகுறது? ஏன்னா இவனும் பார்த்தீங்கன்னா புக்னிஷா ட்ராங்க்யூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான்.
சரி, இங்கே தான் பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் டைட்டன் சார் இருக்குது. இருங்க, மேப் எடுத்து பார்ப்போம். மேப் வர்றான், மேப் இங்கே தான். ஆ, இங்கே இருக்கான் பாருங்க. இவனையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடுவோமா? போறா விடிய, டம்மு டும்மு டம்மு டும்மு. இல்லை, ஒன்றுமே டேமேஜ் ஆகலை. அப்படி போடு போடு, அவன் மரக்குள்ள அவனை முடிச்சு விட்றாங்க. போறா விடியா, மிதிக்கிறாங்க. வெடி இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹெல்த் இது பண்ணி விட்ருச்சுன்னு. போறா விடியா, மிதிக்கிறான் மிதிக்கிறான் மிதிக்கிறான். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட அட்வான்ஸாக, அவன் மரக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டேய், ரொம்ப அட்வான்ஸாக போட்டு விட்டாங்க அப்போ கிளியை. சரி, அட்டாக் பண்ணுவோமா? என்ன, எவனை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க நம்மளா? மிதிக்கிறானே சாமி, ஏன் என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? டே, டைரெக்டாக அவன் மேலே அந்த பவரை போட்டுருன்னு செத்து போயிட்டாங்க. இது தெரியாம வார்ஸ்ட்டு. இது தெரிஞ்சிருந்தா முதல்லயே நான் அவன் மேலே இப்படி கன் விட்டுருப்பேனே. ஏங்க, அதுதான் ரொம்ப ஓவரு. இண்டோமினக்ஸ் இருக்குங்க எனர்ஜி பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கணும். இப்போ இண்டோமினக்ஸ் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற டைனோசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கன். கிரேக்கன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அந்த கடைசியில் இருந்துச்சு, ஆல்ரெடி ஸ்பான் ஆகி தான் இருந்துச்சு. ஓகே, கிரேக்கனுக்கு போவோமா? நம்ம கிரையோப்பன் எடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏ மெகாபத்திகஸுங்க, ரெண்டாவது மெகாபத்திகஸ் எனர்ஜி. பரவாயில்லையே, இன்றைக்கி இவ்வளோ எனர்ஜி எடுப்போன்னு நினச்சி கூட பார்க்கல, பட் நிறையாவே எனர்ஜி பார்த்திங்கன்னா கிடைக்கிது. ஓகே, அந்த எனர்ஜியும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்பைன் பிரேக்கர் புல்லட்டு போடுறேன் தெரியுமா, நம்ம நிலத்தில் விட்டுக்கிட்டு இருக்கோம், பட் அதைவே அவனோட பாடியில் விட்டோம்னா இன்னும் பயங்கரமாக டேமேஜ் ஆகுதுங்க. அதைத்தான் சொல்கிறேன், இப்போ டைட்டனில் அவன் பாடியில் விட்டேன், டைட்டன் செத்து போச்சுங்க அசால்ட்டான். சரி, இப்போ கிரேக்கன் அந்த கடைசியில் தான் இருக்கான் அவன், ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா போக வேண்டிதான், ஏன்னா எனர்ஜி கீது ஏதாச்சும் இருக்கோன்னு அப்படியே லைட்டாக பார்த்தேன். பட் இந்த எபிசோடில் எனர்ஜி முக்கியம் இல்லை, பாஸ் வெயிட் தான் முக்கியம். சரி, வாங்க போகலாம். எந்த கடைசின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி போகணும். கைஸ், எந்த கடைசின்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷனே வந்துட்ட மாட்டிருக்கு இல்லையா? இந்த பக்கம்தான், இந்த பக்கம்தான் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பான் ஆகியிருந்தா கிரேக்கன். ஞாபகம் இருக்குது அந்த பிளேஸ் கூட பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குடே. இருறான், ட்ராகனை பார்த்த மாதிரி இருக்குதுங்க. எனர்ஜி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். ட்ராகன் தானே, ப்ரைமேபிள் ட்ராகன். எஸ் கைஸ், ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ட்ராகன் எனக்கு எனர்ஜி மட்டும் வேணும் ட்ராகன். ஓகே நைஸ், எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான். டே, அங்கே ஒரு ட்ராகன் இருக்குதுங்க. சரி, இந்த ட்ராகனை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு டேம் பண்ணிடுவோமா? புக்னீஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கன்னை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? கன்னெடு, அப்படியே கன்னை டெஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். சரி, வாங்கிக்க. இல்லைங்க, ஏ இவ்வளோ ஸ்பீடாக சுடுறான், அவ்வளோதான் நான் மயக்கம் போட்டு வந்துட்டானா? ஏங்க, எவ்வளோ ஸ்பீடாக சுட்டான்னு பார்த்தீங்களா? திட்டு திட்டு திட்டுன்னு. பட் இவனை டேம் பண்ண முடியாது, எனர்ஜி எனக்கு வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் எனர்ஜி எடுத்துக்கிறேன். ஏன்னா டேம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நியூட்ரி ரெடி பண்ணிகிட்டே வரல. ஸோ அதை நினைக்காம நம்ம ட்ரை அப்படியே அந்த புக்னிஷை ட்ரை பண்ணணும்னு நினச்சி அது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியாச்சு. செம ஸ்பீடாக இருக்குது, திட்டு திட்டு திட்டுன்னு. அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புக்னிஷை கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயோ கிரேக்கன் சுற்றிக்கிட்டு இருந்தான். கிரேக்கன் எங்கே இருக்கிறா, எங்கே இருக்கிறாய் கிரேக்கன்? கிரேக்கனை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன், ஸ்பைன் பிரேக்கர் எடுத்து நம்ம அவனை முடிச்சு விட்ற வேண்டியதான் கைஸ். இன்னும் ஒரு அஞ்சாறு பாஸ் ஃபைட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா பாஸ் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பண்ண போகிறோம். எதுக்காகனா தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், நம்ம டிராஃபி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம பீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பீட் பண்ணிடலான்னு தான் பார்த்தீங்கன்னா நான் பீட் பண்ணிட்டுருக்கேன். ஏன் அவன் மேலே சுட்றான் இப்போ பார்த்தீங்களா? அவன் மேலே சுட்டுறோம்னா எவ்வளோ பெரிய பவர் போடுறான்னு. நூறுக்கா போட்டோன்னா செத்துருவான் பாருங்க. போடுறான், அவ்வளோதான் செத்துட்டான். அவங்ககிட்ட இருக்கிற லூட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஓகே, வந்த வேலை முடிஞ்சிச்சு. பாஸ் ஃபைட் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நினச்சி பார்க்கலாம். இன்னுங்க யாரோ கம் விட்டுருக்கானுங்க, ரூட் மதர்க்கு இது இருக்கானே என்னமோ தெரியலையேப்பா. ஒரு வேளை இவன் தான் விட்டுருப்பான், லூட்டிருப்பான். சரி, நம்ம கிளம்புவோமா? நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஃபிஸ்டர் தாங்க. மிஸ்டர் ஃபிஸ்டரா? மிஸ்ட் ஃபிஸ்டர் எங்கே இருக்கான்னு வரத்துல ரெண்டு பேர் இருக்கானுங்களாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்காங்க, 23:39. அப்போ நம்ம வீட்டுக்கு டக்குன்னு டெலிபோர்ட்டாகி வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனை போய் பீட் பண்ணிக்கலாம். அவனை நினச்சா தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. அவன் மேலே தள்ளி தள்ளி விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆனால் கிரவுண்டில் தானே இருக்கும், ஸ்பைன் பிரேக்கரை தள்ளி விட மாட்டான்னு நினைக்கிறேன். கைஸ் இருட்டாக இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம், கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் போல் இருக்குது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது என்ன லொக்கேஷன் மறந்து போச்சே. இருங்க, மறுபடியும் நம்ம ஸ்கேனரில் தான் ட்ரை பண்ணணும். 25:51. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 23:39.
23:39 எனக்கு தெரிஞ்சாப்பிள்ள அன்னைக்கு நம்ம ஸ்பாட் பண்ணி வச்சங்க அவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிஸ்ட் ஃபிஸ்டரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எஸ் அவனை தான் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் காமிக்க போல இருக்குது. 23:35 தானே, 23 பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. 35க்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகணுமா? ஏங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு என்ன போகிற இடமெல்லாம் நமக்கு எனர்ஜியாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஓகே போட்டு தெளியாச்சு. பட் அந்த மிஸ்ட் ஃபிஸ்டரை பார்த்தீங்கன்னா காணாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் எங்கே இருப்பான் தேடிப்பார். இங்கே தான் ஆல்ரெடி சண்டை போட்டுட்ருந்தான். சரி விடுங்க, அவன் கொஞ்சம் பக்கத்தில் தேடணும், பொறுமை இல்லை, டைமும் இல்லை. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்டாயருக்கு பார்த்தீங்கன்னா போவோம். 25:51 இல்லை, 25:51 அதுவும் பக்கத்தில் தான் இருக்கும் போல் இருக்குது. 25:51 வாங்க போய் பார்ப்போம். டீ அரண்மனையெல்லாம் இருக்குதுங்க. அரண்மனையில் பாருங்கள் எவ்வளோ டைனோசர்னு. டீ எல்லாமே டீ பண்ணி வச்சுருக்கானுங்க ஆளுக. டீ ஏங்க உண்மையால் மனுஷன் இருக்கானுங்க உள்ள. அந்த ஹண்ட்ரு டீ பண்ணி மெட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். இங்கே அரண்மனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இவன் தான் கட்டியிருக்காங்க. அட்டா டேய் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆர்மின்னு. ஐயோ இங்கே பாருங்கள் ஃப்ளாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிளட் ஸ்டாக்கரெல்லாம் வச்சுருக்காங்க பக்கி பயலுகா. சரி இந்த இடத்துல இருக்கிறது ஆபத்து. 25:51 தானே, வாங்க போகலாம். கண்டுபிடிச்சிட்டேங்க. டே ட்ரைக்கு ஆமாம் இந்த பாஸ் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணித்தாங்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கையோட இப்போவே பண்ணிடுவோம். ஏங்க ஒரு படையவே ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. அவனுங்கள பீட் பண்ணோன்னா ஐயோயோ இன்றைக்கி நடக்கிற காரியம் இல்லை. அவனுங்களெல்லாம் பீட் பண்ணுறக்கு அவனுங்களும் நம்ம கூட நம்ம எப்போ விளையாட ஆரம்பிச்சோமோ அப்புறம் இருந்து அவனுங்களும் விளையாட ஆரம்பிச்சிருப்பானுங்க. இவ்வளோ பவராங்க, சீரியஸாக நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பவர் ஆவான்னு. சரி ட்ரைக்க போடுவோம். வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அதுதாங்க என்னால் நம்ப முடியல. ஐயோ ட்ரைக்கு கொஞ்சம் பவரானது தாங்க, ஏன்னா ஸ்டம் ஆன் பண்ணி அடிக்கிறானுங்களே அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறியாக இருப்பானுங்க. டே வழி விடுவிடா, வந்து வந்து இறுகி பிடிச்சிக்கிறானுங்க. அண்ணன் எங்கேயும் ஓடாதீங்கண்ணே வாங்க அப்படின்னு வந்து இறுகி பிடிச்சிக்கிறேன். போடுறா வெடியா, இங்கே இருங்க நான் ஒருக்கா ஹெல்த்தை குடிச்சிக்கிறேன். ஐயோயோ ஹெல்த்தை வேற காணாமே இருறா, ஹெல்த்தை குடிச்சிட்டு வரேன். இது ஒன்று குடிச்சிட்டு இது ஒன்று குடிச்சிட்டு போடுறா வெடியை போடுறான். ஐயோ ஹெல்த் ஏறிடுச்சுங்க. அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் உங்களுக்கு தெரியாது, டேமேஜ் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போய்கிட்டு இருக்கு. சாவுடா சாவுடா, விட்டுறாது விட்டுறாது. அவனுக்கு இன்னொரு பவர் போடு, இன்னொரு ராக்கெட்டை போடு. அவ்வளோதான் செத்தான் செத்தான். ஃபைனலி ட்ரைக்கிங் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சு. பட் அவன் சம்மன் பண்ண ஆளுக்கு இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. போடுறா வெடியா, அவனுக்கு கொஞ்சம் நேரத்தில் அவனுங்களே போயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட டைமில். டேய் போங்கடா, ஏன்டா கொண்டு தான் போடணுமோ? ஆ போயிட்டாங்க. சரி ஓகே 25:50 இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கும். வாங்க அப்படியே தேடி பார்ப்போம். ஏ ட்ரைமல் டூடோரெக்ஸுங்க, எனர்ஜி பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன் கைஸ். இதில் எங்கே போய் தேடுறது? நம்ம கிரியோ பண்ணல தான் தேடணும். இது எங்கேயோ மலை மலையாக வருது. இவனை ஏற்றிட்டு இவன் பேக்கில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு வாங்க பறந்து போவோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மதராவில் போகிறேன். மதராலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தேடுவோம் எங்கே இருக்கான்னு தலைவர். இங்கே தானே எங்கேயோ இருக்கான், இங்கே தான் எங்கேயோ இருக்கான். 21:50 தானே சொல்லியிருந்தானுங்க. இங்கே தான் கைஸ் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான். 25:51 ஓகே கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். அவன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான். மதராவை வச்சே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவோமா? போடுற அட்டாக்கை. அவன் எவ்வளோ ஹெல்த்து? எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏங்க ஸ்பை கிளாஸ் இருக்கானா? 42 மில்லியனு, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். போடுறா போடுறோம், அட்டாக் பண்ணுறா அட்டாக் பண்ணுறா. மதுரா நல்லா டேமேஜ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கு, ஆனால் உடம்பு மாணிக்கிறாங்க. அவன் சாவுடாடே பாய்சன் இருந்தால் வாங்கிக்க. ஏங்க புல்லட் உட மாணிக்கிறாங்க உரியவன்ல. ஆ இதைத்தான் சொன்னேன், உரிய மாணிக்கிறான் பாருங்க. ஏன் ராக்கெட் போடுறக்குள்ள டி பாதி ஹெல்த்து குறைச்சி போட்டாங்க மதராவோட பாதி ஹெல்த்தை. டே டக்குன்னு மதராக்கு ஹீல் பண்ணி விடுங்கடா டி. ஓகே மதராக்கு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட்டும் பண்ணியாச்சு கைஸ். பண்ணி நம்ம அவனோடதும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைன் பிரேக்கரா? ஓ எம்ஜி ஸ்பைன் பிரேக்கர் பாஸ் ஃபைட்டு கைஸ். இப்போது ஸ்பைன் பிரேக்கர் விசஸ் ஸ்பைன் பிரேக்கர். ஓகே அப்போ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கிரேப்பில் ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். அவன் ஸ்பைன் பிரேக்கர் எங்காச்சும் தண்ணி சைடு தான் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைமல் கிரியோபானை எடுத்துட்டு. எங்கே ப்ரைமல் கிரியோபான்?
ஓகே இப்போ ஸ்கேனர் ஆன் பண்ணுறான். ஸ்பைன் பிரேக்கர் எஸ். 39:24 நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் கை சவுனும் இருக்கான். 39:24 அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகியே போயிடலாம். 39:24 நான் வச்சுங்க. 39:24 நம்ம வீட்டுக்கு அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும்ல, அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பானாக இருப்பான் போல இருக்கு. 39:24 தானே அன்னைக்கு ஸ்பான் ஆன இடமே தானே இருக்குது. பார்த்தா எக்ஸாக்ட் பிளேஸு. டி ஏதோ பார்த்தங்க இப்போ பறந்து வரையில ஏதோ ஒன்று பார்த்தேன். சும்மா இல்லை, அங்கே பாருங்கள் போனிக்ஸ். நம்ம போகிற இடத்துல எல்லாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனர்ஜி மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு தெரில, பட் நம்ம தேடி சுற்றிட்டு இருக்கையில் ஒரு எனர்ஜி கூட கிடைக்காது. இன்னைக்குன்றானா இவ்வளோ எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்குது, அதுதான் எப்படின்னு தெரில. சரி வாங்க போகலாம். ஐயோ லொக்கேஷன் மறந்துட்டேன், இருங்க நோக்க பார்க்குறேன். 39:24 கைஸ் ஓகேவா. 39:24 ஓகே. 39 பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. 24 இங்கே தான் எங்காச்சும் இருக்கணும். 24 இந்த டைரக்ஷனா? இல்லை 24 இந்த டைரக்ஷன் போகணும் போல இருக்கு. எஸ் 39:24 கீழே இருக்கான் பாருங்கட்டு. இந்த ஸ்பைன் என்னங்க, வேறு கலராக இருக்குது. நம்ம ஸ்பைனாக இருந்த கலர் இல்லைங்க. ஓகே இந்த இடத்துல நிறுத்துகிறான். ஐயோ வெலனஸ் வேறு இருக்கேன், ஒன்றும் அட்டாக் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயர்றான் பேக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு. நம்ம ஸ்பைன் பிரேக்கர் விசஸ் ஸ்பைன் பிரேக்கரே சண்டை போட்டுடலாம் கைஸ். டே ஸ்பைன் பிரேக்கர் காணாங்க. ஆ ஏன்னா போய் சூறாவளி போட்டு அவனுக்கு நம்மளை டேமேஜ் பண்ணல போன வாட்டி. இந்த வாட்டி பாருங்கள் நான் அவனுக்கு சூறாவளி போட்டு. என்ன பேக் ஃபுல்லுன்னு காமிக்குது, இவன் பேக்கா இல்லை ஏன் பேக்கா? அட் அட்டே இருங்க, தேவையில்லாத லூட்டை கீழே போட வேண்டியதான். ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் ஆடாமல் போயிருங்க, அதனால தான். ஏங்க அந்த ஸ்கின்னு தாங்க ஓவராக வச்சுருக்கேன். அந்த ஸ்கின் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுவோம், அதனால தான் பேக்கு இடம் பத்தில. வெயிட் ஃபுல் ஆகலை, இடம் பத்திலின்னு வருது. ஓகே இப்போ இடம் பார்த்துங்க ஐஸ். ஓகே சண்டை போடுவோமா? சூறாவளி உருவாக்கடாடே, சூறாவளி போகிற போடுறான். இல்லைங்க சூறாவளி போட சொன்னால் இப்படி பண்ணிட்டான். இங்கே பக்கத்தில் எவனாச்சுக்கு டேமேஜ் ஆகுதா? டே வாடா சூறாவளி போட்டிருக்கேன். ஆகுதுங்க, இதுங்க அவன் பக்கத்தில் போய் சூறாவளி போட்டுட்டு வந்துடுமா? போடுறா சூறாவளியா சாவ அப்படியே அப்சர்வ் பண்ணிடுதுங்க. உனக்கு டேமேஜ் ஆகுதான்னு தெரில. 140 மில்லியன் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இருங்க ஹெல்த் எடுத்து நான் வச்சுக்கிறேன். எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுட்டு குடிடா குடிடா. ஆ அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. போடுறா சூறாவளியா, உன்னோட சூறாவளியா இல்லை சூறாவளியான்னு பார்ப்போம். டேமேஜ் ஆகுதுங்க, ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு ஆகலை. டேஸ் ராக்கெட் போட மாட்டேங்கிறாங்க. அப்படி போடுறான். சூறாவளி போடு. சூறாவளி போட்டுங்க, சூறாவளியில் அவன் மாட்டோம். வாவா சூறாவளிக்குள்ளேயே வா, சூறாவளிக்குள்ளேயே வச்சு. என்ன ஹீல் இப்படி ஆகிட்டு இருக்கு அவனுக்கு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரில தானே. எனக்கும் ஒன்றும் தெரில, பட் ஏதோ நல்லது நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. இன்னும் 5 மில்லியன் ஆகலுக்கு. டிடு அவன் சூறாவளியில் நம்ம மாட்டக்கூடாதுங்க, அதாங்க மெயின். இது கொசா கொசா என்னென்னமோ நடக்குது. ஐயோ சூறாவளி சூறாவளி போடே, சூறாவளி சூறாவளி போட மாட்டேங்கிறாங்க நம்மளு. ஆ போட்டாங்க. வாடா 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 சூறாவளியில் மாட்டுறான். அவன் சூறாவளியில் மட்டும் அப்படி டேமேஜ் ஆகுது, நம்ம சூறாவளி அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகலை. ஏதாச்சும் தெரியுது, டம்மு டம்மு மட்டும்தான் எனக்கு தெரியுது. வேறு இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஓ மை காட் ஃபைனலி இவனையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சுங்க. செத்துப்போனால் சரியான டஃப் கொடுக்குறானுங்க இவனுங்க. நம்ம எவ்வளோ பலமாக இருந்தாலும் இவனுங்க பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குறானுங்க. இருங்க ஹீல் பண்ணி விட்டுட்டு. ஓகே நீ நம்ம மேக்ஸிமம் எல்லா பாஸ் ஃபைட்டும் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க ரிமைனிங் என்ன பாஸ் ஃபைட் இருக்குன்னு நான் ஒருக்கா பார்த்துக்கிறேன். இருங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுவோம், க்ரையா பண்ண எடுத்துக்கிட்டு. ஓகே இந்த சேஃபான இடம் பார்த்தீங்கன்னா போதும். ஸ்பைன் பிரேக்கரு ட்ரைக்கு அதுக்கப்புறம் மதுரா ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணால் போதும் கைஸ். மதுரா பாஸ் ஃபைட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் ஆல்ரெடி நம்ம எப்போ பார்த்துருக்கோம். ஸோ இருங்க மதுரா மதுரா எங்கே இருக்கீங்க மதுரை, வேர் இஸ் தட் மதுரா? எஸ் மதுரா பார்த்தீங்கன்னா இருக்குது. மதுரா புக்னிஷா 61:83. ஓகே போகலாமே கைஸ். நம்ம ரெட்வுட்டுக்கு போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். 61:83 நான் வச்சுக்கோங்க. 61:83. ஓகே போகிறோம். அவனை டேம் அவனை கொள்கிறோம், வந்துக்கிட்டே இருக்கும். 61:83 தானே, போய்கிட்டே இருக்கான் பாலைவனத்தில். இந்த கடைசி தான் ஆல்ரெடி போ பார்த்தோம். 61:83 தானே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டே இவன் அடுத்த பஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ் அவன். 61:83 சரி ஃபஸ்ட்டு 83 போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 83 போக மாட்டேன் போல இருக்குது.
83 கூட போயிடலாம், பட் 61னா அங்கே போகணுமா? ஓகே, இந்த கடைசி கைஸ் பாருங்க, எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டான், மறுபடி மறுபடியும் ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்கானுங்க, பரவாயில்ல. ஓகே, 61 பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா 61, 83 கொஞ்சம் இந்த டைரக்ஷன் போகணும் போல. ஏ, மதுரா இருக்குதுங்க, மதுரா 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 விசஸ் மதுரா சண்டை வச்சு பார்ப்போமா? இல்லை, ஸ்பைன் பிரேக்கர் விசஸ் மதுராவா? ஸ்பைன் பிரேக்கரே வைப்போம். ஸ்பைன் பிரேக்கர் மேக்ஸிமம் லெவலப் பண்ணிட்டோம் போல் இருக்குதுங்க பார்த்தா. ஓகே, சண்டைக்கு போவோமா? போகிறா ராக்கெட்டேன் டம்மு டும்மு. அண்ணா, ஒரே இதில் பாதி இது காலி ஆயிடுச்சுங்க மதுராவுக்கு. இருங்க, அவனை ராக்கெட் டி டி அப்சர்வ் பண்ணுறான். இப்படி சூறாவளியெல்லாம் போட்டிருக்கணுங்க, நம்ம ஸ்பைன் பிரேக்கரை வச்சு சூறாவளியெல்லாம் போடவே இல்லை. மதுரை என்னங்க இவ்வளோ சீக்கிரமாக செத்து போச்சு. ஃபைனலி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், எல்லா பாஸ் ஃபைட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியாச்சு கைஸ். வீட்டுக்கு போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறோம், வச்சுட்டு எல்லாமே இருக்கான்னு ஒர்க்காக செக் பண்ணிக்கிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி ஹோம். ஹோமுக்கு பார்த்திங்கன்னா இப்போ டெலிபோர்ட் ஆகி போமா? 3 2 1 லெட்ஸ் கோடா, லெட்ஸ் கோடா, டைம் இல்லைடா நமக்கு, சீக்கிரம் சீக்கிரம் போ போ போ. ஓகே, வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தாச்சு. ஓகே கைஸ், ஃபைனலி வி ஆர் ரெடி ஆல் ட்ராஃபி. ட்ராஃபி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஐயோயோ என்னங்க இத்தனை லூட் ஆட் ஆயிருக்கு. செஸ்ட் பீஸ் கேட்டிங்களா? செஸ்ட் பீஸ் டெக்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க, ரெட் கலரில் ஆல்ரெடி இருந்துச்சு, நான் இங்கேயே கீழே போட்டேன் போல் இருக்குது. ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டாச்சு. என்னங்க ரெட் கலர் செஸ்ட் பீஸு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலரில் இருக்குதுங்க. சரி ஓகே, நம்ம அந்த ரேண்டம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வைப்போமா? பார்த்தாவே தெரியும் கைஸ், அதை மட்டும் நம்ம மூவ் பண்ணி வச்சோம்னா போதும். அப்படியே கையோட எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி வைக்க போகிறேன். எனர்ஜி இது என்ன சேடு லாட் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு எனர்ஜி, அதுக்கப்புறம் இங்கே இது என்னது சேடில் போனிக்ஸோட சேடு லாட் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எனர்ஜி இது, அதுக்கப்புறம் இது இது எனர்ஜி இந்த சேடில், மறுபடி இந்த எனர்ஜி, மறுபடி இந்த எனர்ஜி, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நம்ம இது பண்ணி வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஒருக்கா வச்சு வச்சு பார்த்துருவோம். எஸ் அந்த இதை அதாவது அந்தந்த டைனோசருக்குன்னு அந்தந்த ரிசோர்ஸ் இருக்குதுல்ல, டெம்பஸ்ட் ஸ்டார் ஜிபி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மதுரா பால்ஸ் வேணும், அதுவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா த தே ட்ரைக்ஸ் ஹெட்டு அதுவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்பைன் பிரேக்கர் காணாங்க. இதுதான் ஸ்பைன் பிரேக்கர். ஓகே, ஸ்பைன் பிரேக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டர்ஸ் ஃப்ளேமிங் ஃபிஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிரேக்கன் பீக்கை காணாங்க. கிரேக்கன் பீக் எங்கடா போச்சு? இதான் கிரேக்கன் பீக்குன்னு நினைக்கிறேன். எஸ் கிரேக்கன் பீக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. எலிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கடா அதை காணா, ஸ்கார்ச்சு எலிமெண்டல் பிளேட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்கேமர்ஸ் டிக்கேபிட்டேட் ஹெட் அதுவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒருக்கா கிராஃப்ட் பண்ணி இங்கே வச்சோம்னா தான் நமக்கு இந்த ட்ராஃபிக் கிடைக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பாஸ் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பண்ணிட்டு வந்தோம். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷூட் என்றா இப்படி இருக்குன்னு நினைக்கலாம். கீழே டெக் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கல கைஸ், அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இருங்க, ஹெல்மெட்டை கழட்டி பார்ப்போம். ஹெல்மெட்டை கழட்டினா இன்னும் காமெடியாக இருக்குதுல்ல, என்னங்க இடுப்பு தெரியுது. சரி, தெரியட்டும், அந்த ஃபேன் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம நீ மறுபடி எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். எல்லா எனர்ஜியும் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ட்ராஃபி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ட்ராஃபி எல்லாமே பண்ணணும். ஸோ அதெல்லாமே நெக்ஸ்ட் எபிசோடில் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லெவல் ரசிகன் ஆர் கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சீ கைஸ், எல்லாருக்கும் பாய்.